கோவையில் வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுடனான கூட்டம் அத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் விரைவில் தேர்தல் நடைபெறும் என ஓபிஎஸ் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு 4 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சியே தொடரும் என தெரிவித்தார். மெஜாரிட்டி எம்எல்ஏ அம்மாவுடைய அரசு, அம்மா வந்து இந்த ஆட்சி வருவதற்கும் இந்த கட்சிக்கும் உயிரை கொடுத்துருக்காங்க. அம்மாவுடைய எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கும்.